நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் தொடங்கிய நிலையில் நடிகர் விஜய் நீலக்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். பெரிதும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வந்த தமிழகத்தின் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் இன்று ஒரே கட்டமாக நடைபெறும் நிலையில் அதற்கான வாக்குப்பதிவு முழு பாதுகாப்புடன் தொடங்கியுள்ளது. தமிழகத்தில் 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகளில் உள்ள மொத்தமுள்ள 12,838 வார்டு உறுப்பினர் பதவிகளுக்கான நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் இன்று ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. காலை 7 மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதனையடுத்து காலை 7 மணியில் இருந்து பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாக்குகளை பதிவு செய்து வருகின்றனர். ஒரு வாக்குச்சாவடிக்கு 4 வாக்குப்பதிவு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றனர். மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் வேட்பாளர்களின் பெயர் சின்னம் பொருத்தப்பட்டு தயார் நிலையில் இருக்கின்றன. இந்த தேர்தலில் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டுள்ளன. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் வெப் கேமரா பொருத்தப்பட்டு நேரடி கட்டுப்பாட்டில் அறையில் இருந்து கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் நடிகர் விஜய் நீலாங்கரையில் உள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்தார். நீலாங்கரை வாக்குச்சாவடிக்கு வாக்கு செலுத்த சிகப்பு நிற காரில் வந்த விஜய் வரிசையில் நின்று தனது வாக்கினை செலுத்தினார்.